வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக், எல்லாரும் ரொம்ப நிறைய டவுட்ஸ் வச்சுருக்கிற ஒரு டாபிக். என்னென்னா லைஃப் ஆஃப்டர் ஹிஸ்டெக்டமி, யூட்ரஸ் ரிமூவலுக்கு அப்புறம் எப்படி என்னென்ன பண்ணும், எப்படிலாம் இருக்கும், என்ன மாறுதல்கள் ஏற்படும், அது மாதிரி ஒரு நிறைய லிஸ்ட் ஆஃப் டவுட்ஸ் வச்சுருப்பாங்க பேஷண்ட்ஸ் எப்போவுமே ஒரு யூட்ரஸ் ரிமூவல் பண்ணால். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி அந்த வாழ்க்கை தரம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்கிறது தான் இன்னைக்கு டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹிஸ்டெக்டமினா என்ன? ஹிஸ்டெக்டமினா யூட்ரஸை ரிமூவ் பண்ணுறது. இப்போ இந்த நவீன மருத்துவ சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா மருத்துவ முறைகளில் நிறைய யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு மெடிசன்ஸ் மூலமாகவே நம்ம க்யூர் பண்ண முடியும். ரொம்ப சில வியாதிகளுக்கு கண்டிப்பாக மெடிசன்ஸ் மூலமாக குணப்படுத்த முடியாத வியாதிகளுக்கு தான் நம்ம சர்ஜரி அட்வைஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இப்போ ஒரு யூட்ரஸில் ஒரு பெரிய ஃபைப்ராய்ட் கட்டியோ, இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான ப்ராப்ளத்துக்கோ, இல்லை மருத்துவ சிகிச்சை பலனளிக்காத போதோ, அல்லது கேன்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போதோ கண்டிப்பாக வேறு வழியில் நம்ம யூட்ரஸ் ரிமூவலுக்கு போய் தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்டெக்டமின் முடிவு பண்ணுறோம். வேறு எல்லா இதுவும் க்யூரபிள் இல்லை, இதுதான் டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுங்க போது ஹிஸ்டெக்டமிக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வந்து வி லுக் அட் தி ஏஜ் ஆஃப் த பேஷண்ட். அந்த பேஷண்ட்டோட ஏஜ் வந்து லெஸ் தென் 50 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து நம்ம ஓவரிஸை ப்ரிசர்வ் பண்ண தான் பார்ப்போம். ஏன்னா அந்த ஓவரிஸ்லேருந்து வர ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஓவர் த ஏஜ் ஆஃப் 15 பார்த்திங்கன்னா நம்ம ஓவரிஸ் ரீட்டைன் பண்ணுறது, அதாவது ப்ரிசர்வ் பண்ணுற இதோட பெனிஃபிட்ஸ் பெருசாக இருக்காது. ஓவரிஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுனால ஏற்படுற ரிஸ்க் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் லெஸ் தென் 50 இயர்ஸ்னால் கண்டிப்பாக வந்து நம்ம ஓவரிஸை ப்ரிசர்வ் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் ஓவரிஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு சிவியர் பெல்விக் எண்டோமெட்ரியோசிஸ், அதாவது அந்த எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற நோயில் ஓவரிஸ் தான் மெயின் கல்ப்ரிட்டே. ஸோ அப்படிங்கும்போது ஓவரிஸை அங்கே ப்ரிசர்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த சிவியாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு டெஃபினட்டிவ் சர்ஜரி வேணுங்கும் போது நம்ம ஓவரிஸை ப்ரிசர்வ் பண்ண முடியாது. ப்ளஸ் வேறு ஏதாவது, இப்போ ஓவரிஸில் தான் கேன்சர் இருக்குது, இல்லை ஓவரிஸில் வேறு பெத்தாலஜி இருக்குது, ஒரு பெரிய ஹியூஜ் ஓவரியன் டியூமர் இருக்குது, டவுட்ஃபுல்லாக இருக்குது, கேன்சருங்கிற மாதிரியான டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும்போது ரெண்டு ஓவரியும் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஓவரிஸை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இப்போ வந்து நான் கேன்சரஸ் கண்டிஷனாக இருந்து ஒரு ஓவரி மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு ஓவரி மட்டும்தான் எடுப்போம், இன்னொரு ஓவரி ஒரு ஓவரி ரீட்டைன் பண்ணாலே அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஹார்மோனும் அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ எப்படி ஒரு கிட்னி இருந்தாவே போதுமானது போல் ஒரு ஓவரி இருந்தாலே பேஷண்ட்ஸ்க்கு போதுமானது. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஓவரி டிசீஸ்டாக இருந்தால் மட்டும்தான் தேவைப்பட்டால் ஒரு ஓவரியோ இல்லை ரெண்டு ஓவரியுமோ ரிமூவ் பண்ண வேண்டியது வரும். மற்றபடி 50 இயர்ஸ்க்கு கீழான பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி தேவைப்படுற பட்சத்தில் நம்ம யூட்ரஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ண போகிறோம் சர்விக்ஸோடு சேர்த்து. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ சர்விக்ஸோடு சேர்த்து எடுத்தோம்னா, அதாவது கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி, நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள், இதுதான் கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி. ஸோ இதையும் சேர்த்து எடுத்தால் பின்னாடி ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளம் வரலாம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க, அப்படி கிடையாது. ஆக்சுவலாக மெயினாக செக்ஷுவல் லைஃப்க்கு வெஜனா மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஸோ யூட்ரஸை ரிமூவ் பண்ணுறதுனாவே நம்ம சர்விக்ஸோட சேர்த்து தான் ரிமூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம யூட்ரஸை மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி கண்டிஷனில் ஓவரியை ப்ரிசர்வ் பண்ணுறோம். அப்புறம் வேறு என்ன ரிமூவ் பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூப்ஸ், ஃபெலோப்பியன் டியூப்ஸ். ஃபெலோப்பியன் டியூப்ஸ்கிறது அந்த கருக்குழாய். கருக்குழாய்கள் வந்து கருத்தரிக்கிறதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், வேறு எதுக்குமே அது ஃபங்க்ஷன், வேறு எந்த ஃபங்க்ஷனும் அது கிடையாது. இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டியூப்ஸ் எடுக்கிறதுனால ஓவரிக்கு வர கேன்சர் வந்து 40-50% அளவு குறைஞ்சிரும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஹை கிரேட் ஓவேரியன் கேன்சர்ஸ் எல்லாமே அந்த டியூபோட அந்த டிஸ்டல் எண்டுன்னு சொல்லுவோம், அந்த ஃபிம்பிரியல் எண்டிலிருந்து ஆரம்பித்து தான் அந்த ஓவரிக்கு போகுது. ஸோ அந்த கேன்சரஸ் சேஞ்சஸ் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த ஃபெலோப்பியன் டியூப் எடுத்துட்டாவே ஹாஃப் த ரிஸ்க்கை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஓவரிக்கு வர கேன்சரில் 40-50% ரிஸ்க்கு குறைஞ்சிரும். இப்போ எல்லாமே, அதாவது கைனக் ரிலேட்டட் எல்லா சர்ஜரிஸுமே லாப்ரோஸ்கோப்பிக்காகவே பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் கேன்சர் சர்ஜரிஸ். அதாவது ஏர்லி கேன்சர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது ஓவேரியன் கேன்சராக இருந்தாலும் சரி, யூட்ரைன் கேன்சராக இருந்தாலும் சரி, யூட்ரைன் கேன்சர் எண்டோமெட்ரியல் கேன்சர்னு சொல்லுவோம் அதுவாக இருந்தாலும் சரி, இல்லை ஏர்லி சர்விக்கல் கேன்சராக இருந்தாலும் சரி, சர்ஜரி பண்ணி க்யூர் பண்ணக்கூடிய எல்லா கேன்சருமே, இப்போ ஒவேரியன் கேன்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு சிஸ்ட் ஒவேரியன் மாஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் லாப்ரோஸ்கோப்பிக்காகவே பண்ணிட முடியும். ஸோ இப்போ எல்லா சர்ஜரியுமே லாப்ரோஸ்கோப்பிக்காக பண்ணுறதுனால தான் எல்லா பெனிஃபிட்டுமே இருக்குது. ஓப்பன் சர்ஜரிங்கிற பிளேஸுக்கே இடம் இல்லை, அதை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறதும் இல்லை. இந்த ஹிஸ்டெக்டமிங்கிறத நம்ம எடுத்துகிற டாப்பிக்கே ஆஃப்டர் லாப்ரோஸ்கோபிக் ஹிஸ்டெக்டமி தான். ஸோ லெஸ் தென் 50 இயர்ஸ்னால் நம்ம கண்டிப்பாக ஓவரிஸ் ரீட்டைன் பண்ண போகிறோம், மோர் தென் 50 இயர்ஸ்னால் ஸ்டில் வந்து வீல் எக்ஸ்பிளைன் த பெனிஃபிட் டு த பேஷண்ட், அவங்க அந்த முடிவு எடுத்துக்கலாம். இஃப் ஸ்டில் தே வாண்ட் டு ரீடைன் த ஓவரிஸ்னா வீல் எக்ஸ்பிளைன் த ரிஸ்க் ஆஃப் ரீட்டைனிங் ஓவரிஸ், அண்ட் இஃப் த பேஷண்ட் இஸ் வெரி மச்
கீன் ஆன் ப்ரிசர்விங் த ஓவரிஸ் நம்ம ப்ரிசர்வ் பண்ணிடுவோம், அந்த ஓவரிஸை எடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஹார்மோன் அளவு பார்த்தீங்கன்னா ஓவரியோட ஹார்மோன் வந்து ஓவர் 40 இயர்ஸே அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும், 50 இயர்ஸ்க்கு மேலே ரொம்பவுமே குறைஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு மீகர் அமௌண்ட் ஆஃப், ஒரு வெரி வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் தான் கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு 50 to 55 இயர்ஸில் அந்த ஹார்மோன்ஸோட அளவு சுத்தமாகவே நின்று போயிடப்போகுது. ஈவன் நேச்சுரல் மெனோபாஸ்னா கூட அதுதான், நம்ம நார்மல் மெனோபாஸ் வருதுல்ல, எந்த யூட்ரஸையும் எடுத்தாலும் எடுக்காட்டியுமே எல்லாத்துக்கும் மெனோபாஸ்ன்றது ஒன்று வரும். அது என்னென்னா ஓவரிஸோட ஃபங்க்ஷன் டிக்ளைன் ஆகி ஒரு சிக்னிஃபிகண்ட் அளவுக்கு சிக்னிஃபிகண்ட் லெவலில் அந்த ஓவரியன் ஹார்மோன்ஸ் குறையிறது தான் நார்மல் மெனோபாஸ். நான் சொன்ன மாதிரி லேப்ராஸ்கோபி தான் இப்போ பண்ண போகிறோம். ஏன்னா நான் சொன்ன எல்லா கேன்சர் சர்ஜரிஸ் இன்க்ளூடிங் நம்ம வந்து லேப்ராஸ்கோப்பியாகவே பண்ணிடலாம். லேப்ராஸ்கோப்பின்னு பேசும்போது நிறைய விதமான லேப்ரோஸ்கோபிக் ஹிஸ்டரெக்டமிஸ் இருக்குது, அதாவது லேப்ரோஸ்கோபிக் அசிஸ்டட் வெஜினல் ஹிஸ்டரெக்டமின்னு ஒன்று இருக்குது. அதில் எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. அதாவது வெஜினலாகவும் லேப்ரோஸ்கோப்பிக்காக பாதி பண்ணி கீழே வெஜினலாக பாதி பண்ணும்போது அந்த லேப்ரோஸ்கோப்பியோட 100% பெனிஃபிட்ஸும் நம்ம கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ லேப்ரோஸ்கோப்பினாவே டோட்டல் லேப்ரோஸ்கோபிக் ஹிஸ்டரெக்டமி தான். இந்த சின்ன சின்ன ஓட்டைகள் வழியாகவே எவ்வளோ பெரிய ஃபைப்ராய்டாக இருந்தாலுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ பெரிய ஃபைப்ராய்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த மார்சிலேட்டர்னு ஒரு கருவி இருக்குது. மார்சில் ஏற்றுக்கிற கருவி வந்து 12 மில்லிமீட்டர், எல்லா ஒர்க்கிங் போர்ட்ஸும் நம்ம 5 மில்லிமீட்டரில் போட்டோம்னா இந்த ரொம்ப பெரிய ஃபைப்ராய்டு கட்டி அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம சின்ன ஓட்டைகள் வழியாகவே எடுக்கணும்னா 12 மில்லிமீட்டர் ஓட்ட போடணும். ஸோ அந்த 12 மில்லிமீட்டர் போர்ட்டில் அந்த மார்சிலேட்டர் போய் எண்டோபேக் மார்சிலேஷன் சொல்கிறோம். இப்போல்லாமே வந்து நம்ம ஓப்பன் மார்சிலேஷன் பண்ணுறதில்ல, அதாவது அந்த லேப்ரோஸ்கோப்பிக்காக இந்த சின்ன ஓட்டைகள் வழியாகவே ஒரு பேக் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ண யூட்ரஸை அதில் எடுத்து போட்டு அதுக்குள்ளே தான் நம்ம மார்சிலேட் பண்ண போகிறோம். ஸோ ஈவன் நான் கேன்சரஸ் யூட்ரஸாக இருந்தாலும், அதாவது கேன்சர் அல்லாத ஃபைப்ராய்டு மட்டும் இருக்கிற யூட்ரஸாக இருந்தாலும் எந்த ஒரு சின்ன டிஷ்யூ ஃப்ராக்மெண்ட் கூட எங்கேயுமே உள்ளே போகாது, எல்லாமே அந்த பேக்குக்குள்ளே தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன டிஷ்யூ ஃப்ராக்மெண்ட்ஸோட லாஸ்ட்டாக நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறோம். லேப்ரோஸ்கோப்பிக்காக பண்ணும்போது நமக்கு பெயின், ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும், அடேஷன் ஃபார்மேஷன் அதாவது கர்ப்பப்பை எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒட்டுதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளோ, குடல் ஒட்டுதலோ, குடல் சின்ன கொழுப்பு அந்த உமட்டம்ங்கிறது போய் ஒட்டுறதுக்கான வாய்ப்புகளோ, ஹெர்னியா வர்றதுக்கான வாய்ப்புகளோ லேப்ரோஸ்கோப்பியில் முற்றிலும் தவிர்க்கப்படுது. இப்போது ஹிஸ்டரெக்டமி பண்ணிட்டோம், சரி ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக, என்ன எப்படி அவங்களோட ரெக்கவரி இருக்கும், அதாவது நம்ம சொல்லுவோம் என்ஹான்ஸ்ட் ரெக்கவரி ஆஃப்டர் சர்ஜரி அப்படின்னா, பேஷண்ட்டை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாள் ப்ரொசீஜர் மாதிரி தான், இன்றைக்கி சர்ஜரி பண்ணோம்னா நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் அந்த பேஷண்ட்டை. கிட்டத்தட்ட ஒரே ஒரு நாள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு. சர்ஜரி முடிஞ்ச உடனே லேப்ரோஸ்கோப்பிக்காக டோட்டலாக நம்ம லேப்ரோஸ்கோப்பிக்காக பண்ணுறதுனால பேஷண்ட் எந்த விதமான ஐசியூக்கோ அதுக்கெலாம் ஷிஃப்ட் பண்ண மாட்டோம். பேஷண்ட்டை வந்து ரெக்கவரி ரூமில் ஒரு 2 ஹவர்ஸ் அப்சர்வேஷனுக்கு அப்புறம் டைரெக்டாக அவங்க வார்டுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறாங்க. வார்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு 4 மணி நேரத்துலேயே பேஷண்ட்டை நடக்க வச்சுருவோம். பேஷண்ட்டுக்கு லிக்விட்ஸும் 4 மணி நேரத்துலேயே ஆரம்பிச்சிருவோம். இரண்டு கேத்தீட்ரு பார்த்தீங்கன்னா, அதாவது பெருசாக ப்ரீவியஸ் சிசேரியன் செக்ஷன்லாம் இல்லாத பேஷண்ட்டுக்கு, அதாவது முன்னாடி எந்த ஆப்ரேஷனும் இல்லாத பேஷண்ட்டுக்கு உடனடியாக கூட நம்ம கேத்தீட்ரை ரிமூவ் பண்ணிடுவோம். ஒருவேளை ப்ரீவியஸாக ஒரு சிசேரியனோ ரெண்டு சிசேரியனோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு அடுத்த நாள் காலையில் நம்ம அந்த யூரின் டியூபை ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த யூரின் டியூபை ரிமூவ் பண்ணதுடனே அப்புறம் அவ்வளோதான், அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை, நார்மலாக ஆம்புலேட் ஆகிட்ருப்பாங்க. அடுத்த நாளே பேஷண்ட் விரும்புனா அன்றைக்கே கூட அவங்க கிளம்பிக்கலாம். ஸோ ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதுவும் ஒரு நாள் மட்டும்தான் ஐவியாக கொடுக்க வேண்டியது இருக்கும், அடுத்த நாளே அதை ஓரலாக மாற்றிடலாம். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத பேஷண்ட்டுக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து ஈவன் டிஸ்சார்ஜ் அப்போ கூட நம்ம அட்வைஸ் பண்ணுறதில்ல, அந்த ப்ரொஃபைலாக்டிக் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவோம், அது மட்டும் கொடுத்தா மட்டும் போதுமானது. ஸோ நம்ம பேஷண்ட்டை சீக்கிரமாக மொபிலைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இன்டஸ்ட்ரியல் மூவ்மெண்ட் ப்ராப்பராக இருக்கும், சீக்கிரமாக அந்த இன்டஸ்ட்ரியல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ பேஷண்ட்டுக்கு சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிச்சிடும், சீக்கிரமாக உணவு எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. உணவு சீக்கிரமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டு பேஷண்ட் நல்லா மூவ் ஆனாங்கனாவே அவங்களுக்கு எல்லா கிட்டத்தட்ட 100% அவங்க குணமான மாதிரி தான். ஸோ அந்த ஏர்லி ஆம்புலேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களோட ரெக்கவரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். முன்னாடி காலத்துலலாம் நம்ம ஓப்பன் ஹிஸ்டரெக்டமி பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேஷண்ட்டு கிட்டத்தட்ட எந்திரிச்சு நடக்கவே அவங்க ரொம்ப நாள் பண்ணிடுவாங்க, 2 to 3 நாள் வந்து நடக்கவே முடியாத அளவுக்கு அவங்க பெட்டில் படுத்துட்டு இருப்பாங்க. அப்படி நாம் நடக்க வச்சாலும் உடனே ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்களால போக முடியாது. வீட்டுக்கு போனாலும் வந்து அதிகப்படியாக எப்போவுமே பெட்லேயே படுத்துட்டு அந்த மாதிரி நகராமையே இருக்கிறதுனால தான் அந்த காலத்துலலாம் நம்ம ஹிஸ்டரெக்டமி பண்ண பேஷண்ட்டுக்கு உடம்பு வெயிட் போட்டுரும், சீக்கிரமாக அவங்களுக்கு டயர்னஸ் வந்துடும், அந்த மாதிரிலாம் ரொம்ப நிறைய பேஷண்ட்ஸ் இன்னுமே கேட்குறாங்க. ஈவன் நம்ம யூட்ரஸை மட்டும் ரிமூவ் பண்ணி ஓவரிஸை ப்ரிசர்வ் பண்ணுற பேஷண்ட் கூட நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, வெயிட் கெயின் வந்துருமா சர்ஜரிக்கு அப்புறம், நிறைய மூட்டு வலி வந்துடும், ஜாயின்ட் பெயின்ஸ்லாம் வந்துடும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மை கிடையாது. ஓவரியை ப்ரிசர்வ் பண்ணுற பேஷண்ட்டுக்கு சைல்டு பேரிங் ஃபங்க்ஷனை தவிர வேறு எந்த விதமான ஃபங்க்ஷனும் அவங்களுக்கு போகாது. ஸோ பேஷண்ட்டை இப்போ நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம், நெக்ஸ்ட் டேவே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம், அப்புறம் எப்படி அவங்க நம்ம ஃபாலோஅப்புக்கு வரணும், அதுவும் நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது
ஹிஸ்டரெக்டமி பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் எப்போ திரும்ப வந்து நம்ம டாக்டர் பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி 4 மணி நேரத்துலேயே லிக்விட் டயட் ஆரம்பிச்சிடறோம். 6 மணி நேரத்துலேயே நைட்டே யூஸ்வலாக இட்லியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, சாஃப்ட் டயட்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த நாள் வந்து நார்மல் டயட் தான். எந்த விதமான டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நம்ம சொல்ல போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த ஸ்பைசி ஃபுட்டு அதெல்லாம் மட்டும் ஒரு 1 வீக் மட்டும் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். வீட்டுக்கு போன உடனே அவங்க ஈவன் இந்தியன் டாய்லெட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் இருக்கிற படிகள்லாம் ஏறிக்கலாம். நிறைய பேருக்கு எங்கள் வீடே வந்து முதல் மாடியில் தான் இருக்கும், 2வது மாடியில் தான் இருக்கும், நம்ம ஏறி போகலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். குனிஞ்சா ஏதாவது எடுக்கலாமா, குனிஞ்சுன்னு எடுக்கலாமா, எல்லாமே எடுக்கலாம். குனிஞ்சு எடுக்கலாம், படி ஏறிக்கலாம். அவங்களா தானா அடுத்த நாள்லேருந்தே அவங்க குளிச்சிக்கலாம். ஆக்சுவலாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா லேப் முடிஞ்ச அடுத்த நாளே அவங்க இங்கேயே குளிச்சுட்டு கிளம்பிக்கலாம், குளிச்சிக்கலாம், தலைக்கே குளிச்சிக்கலாம், தினம் குளிச்சிக்கலாம். அந்த ஹீலிங் டைம் வரைக்கும் மட்டும் ரொம்ப வெயிட்டு தூக்கிறத அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதாவது ஒரு 5 கிலோக்கு மேலான வெயிட்டுகளை தூக்க வேண்டாம்னு சொல்லுவோம். 5 கிலோக்கு மேலான வெயிட்டுகள் ரொட்டீன் லைஃப்பில் நம்ம தூக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது, எக்ஸப்ட் ஃபார் ஒரு டெய்லி வேஜ் லேபரர்ஸ் வந்து வெயிட்டை கண்டிப்பாக லிஃப்ட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி பேஷண்ட்டை தவிர. ஸோ அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னொன்று வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை 3 மாதம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ அவங்க போனதுக்கப்புறம் 10 to 15 நாளில் ஒரு தடவை அவங்க ரிவ்யூக்கு வரணும். எப்படின்னா எதுக்காகன்னா அந்த போர்ட் சைட்ஸ், அந்த சின்ன சின்ன போர்ட்ஸ் போட்டிருக்கமே அதெல்லாம் ஹீல் ஆகிடுச்சா, கீழே வால்ட் ஹீல் ஆகிடுச்சா, அதை பார்க்குறதுக்காக அவங்கள ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே ஒரு தடவை ரிவ்யூக்கு கூப்பிடுவோம். அப்போ ஒரு தடவை வந்துட்டு போயிட்டாங்க, மறுபடியும் எப்போ அடுத்தது வரணும் அப்படின்னா 3 மாதம் கழித்து வர சொல்லுவோம். ஏன்னா 3 மாதங்கிறது பீரியட் தான் வந்து அது வந்து கிட்டத்தட்ட நியர் நார்மல், எல்லா ஸ்ட்ரக்சருமே நியர் நார்மல் இதுக்கு போயிடும். ஸோ எல்லா கம்ப்ளீட் ஹீலிங் நடந்துடும். ஸோ அப்போ ஒரு தடவை பேஷண்ட்டை ஒரு தடவை எக்ஸாமின் பண்ணி ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் பேஷண்ட் எப்படி வரணும் அப்படின்னா, இப்போ ஓவரிஸை ப்ரிசர்வ் பண்ணியிருக்கிற பேஷண்ட்டு கட்டாயமாக வருஷத்துக்கு ஒரு தடவை செக்கப்புக்கு வரணும். வரும்போது ஸ்கேன் பண்ணணும், கைனக் எக்ஸாமினேஷன் பண்ணணும், இது மட்டும்தான். பேஷண்ட் அப்படி ரிவ்யூக்கு வரும்போது நம்ம என்னென்ன அட்வைஸ் கொடுப்போம் அப்படின்னா, மெயினாக நம்ம கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, டு மெயின்டைன் ஆக்டிவ் லைஃப். அதாவது ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வந்து ஹெல்தி லிவிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்குங்கிறதுக்காக அவங்க வந்து அவங்க பண்ணுற எக்ஸசைஸை நிறுத்துறதோ, முன்னாடி மாதிரி எப்பவுமே காலிலிருந்து சுறுசுறுப்பாக வேலை பண்ணிகிட்ருப்பாங்க, 5 மணிக்கு எழுந்திரிச்சு 10 மணி வரைக்கும் வேலை செய்வாங்களா, அதை நிறுத்துறதோ எதுவுமே அவங்க லைஃப்பில் மாற்ற தேவையில்லை. அதே லைஃப் ஸ்டைல, அந்த ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும் பேஷண்ட்டு. ப்ளஸ் வந்து டயட்டு, அதாவது டயட் வந்து ஹிஸ்டரெக்டமி பண்ண பேஷண்ட்டுக்குன்னு இல்லை, ஈவன் 40 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா லேடிஸ்க்குமே, அவங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாலும் சரி, பண்ணாட்டியும் சரி, ஓவரிஸ் எடுத்தாலும் சரி, எடுக்காட்டியும் சரி, அந்த நான் சொன்ன மாதிரி ஓவரியோட ஹார்மோன் அளவு குறைஞ்சிட்டே தான் வரப்போகுது. நீங்கள் வந்து எந்த விதமான சர்ஜரியும் பண்ணாத பேஷண்ட்ஸ்க்குமே அது நடக்கத்தான் போகுது. ஸோ ஓவர் த ஏஜ் ஆஃப் 40 எல்லா லேடிஸ்க்குமே டயட் அண்ட் எக்ஸசைஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன மாதிரியான டயட் அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லணுன்னா, முக்கியமாக என்னென்னா கால்சியம் ரிச் ஃபுட்டை எடுத்துக்கணும் அவங்க. ஸோ விட்டமின் டி லெவல் கம்மியாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு விட்டமின் டி சப்ளிமெண்டேஷனும் தேவைப்படுது. ஸோ எல்லாத்தையுமே நாம் அவங்களுக்கு அன்றைக்கி நம்ம சொல்லுவோம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்டரெக்டமினால் ஹெல்த்தில் என்ன பாதிப்புகள் வரலாம். நான் சொன்ன மாதிரி ஓவரியம் மட்டும் விட்டுட்டு கர்ப்பப்பையை மட்டும் எடுக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எந்த விதமான சேஞ்சஸும் ஏற்பட போகிறதில்ல. குழந்தை பெற்றுக்க முடியாது, அதாவது சைல்ட் பேரிங் ஃபங்க்ஷன் இருக்காதுங்கிறத தவிர வேறு எந்த விதமான மாற்றமும் நடக்க போகிறதில்ல. நார்மலாக எந்த சர்ஜரியும் பண்ணாத பேஷண்ட்ஸ்க்கு ஓவரியோட ஹார்மோன் எப்படி டிக்ளைன் ஆகி ஒரு காலகட்டத்தில் நின்று போகுமோ அதே மாதிரி தான் இந்த பேஷண்ட்ஸ்க்கு நடக்குமோ ஒழிய வேறு எந்த விதமான மாற்றங்களும் நடக்காது. ஸோ மசில்ஸ் எல்லாம் தளர்ந்து போயிடும்னு நினைக்கிறதுக்கு, அந்த அப்டோமினல் லாக்ஸிட்டி வந்துடும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் வராது, வெயிட் கெயின் வராது. ஸோ அப்படி ஓவரிஸை ப்ரிசர்வ் பண்ணியிருக்கிற பேஷண்ட்டுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலைகள்னால இன்னொரு குழந்தை வேணும்னு நினச்சா கூட சரகசிங்கிற மூலமாக அவங்களோட ஓன் ஓவரிஸில் ஒரு வேளை ஓவரியன் ரிசர்வ் நல்லா இருந்ததுன்னா அவங்களோட ஓன் அந்த எக்கையே யூஸ் பண்ணி சரோகசி மூலமாக கூட குழந்தை வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பெரிய எந்த பாதிப்புகளும் அவங்க உடம்புல நடக்காது. ஸோ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 20 to 35 வரைக்கும் தான் பீக்கில் இருக்கும் அந்த ஃபெர்டிலிட்டி. ஸோ அந்த 35 இயர்ஸ்க்கு மேலேயே அந்த ஃபெர்டிலிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபெர்டிலிட்டி குறையுதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஓவரியில் இருக்கிற அந்த ஓவரியன் ஃபாலிக்கிள்ஸோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி குறையுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி குறையும் போது ஹார்மோன்ஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் நான் ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். என்ன அந்த மாதிரி ஓவரினால் வேறு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல போன் மினரல் டென்சிட்டி, அதாவது அந்த கால்சியம் டெபாசிஷன், ஸோ அந்த எலும்போட அடர்த்தியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஓவரிஸ்லேருந்து வர ஹார்மோன். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓவரிஸ் வந்து ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால சின்ன வயசுலேயே ஓவரி எடுக்கப்பட்டிருந்தாலோ, இல்லை ஓவரியோட ஃபங்க்ஷன் வந்து வேறு வேறு காரணத்தினால ஏதாவது தானாகவே தடைபெற்றிருந்தாலோ, அந்த எலும்பில்
அந்த போன் மினரல் டென்சிட்டிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா போன் வந்து ரொம்ப வீக் ஆகிடும். ஆஸ்டியோபீனியோ ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் என்னென்னா, ஒன்றும் இல்லை, சாதாரணமாக வந்து ஒரு சின்னதாக கீழே விழுந்தால் கூட அந்த போன் வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ஈவன் வந்து ஓவரிஸ் எடுத்த பேஷண்ட்டு கூட கரெக்டானபடி கால்சியம் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணால் இந்த விதமான எந்த பெரிய பாதிப்புகளும் வராமல் நார்மலான லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஸோ வேறு என்ன ஓவரிஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்னால் வரும் அப்படின்னா, இப்போ ஓவரியோட ஃபங்க்ஷன் வந்து ஏதாவது குறைய ஆரம்பிக்குது, இல்லை நம்ம ஓவரிஸ் எடுத்ததுனால அந்த ஃபங்க்ஷன் போச்சு அப்படின்னா, ரேராக சில பேஷண்ட்ஸ்க்கு வேசோமோட்டார் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். அதாவது திடீர்னு ஹார்ட் ஃப்ளஷஸ் வர்றது, அதாவது உடம்பு சூடாகி வேர்த்து விடுறது, திடீர்னு படபடன் ஆகிறது, பால்பிட்டேஷன்ஸ் வர்றது சொல்லுவாங்க. என்னென்னா, நம் ஏசிலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா உடம்புலாம் சூடாகி வேர்த்து விட்டுருச்சு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வரலாம், அது வந்து ரொம்ப லாங் டேர்ம் சிம்டம் கிடையாது. அந்த வாசமாற்ற சிம்டமும் கூட அந்த ஓவரியான ஃபங்க்ஷன் டிக்ளைன் ஆகும்போது, ஈவன் நார்மல் நேச்சுரல் மெனோபாஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும் கூட அந்த ட்ரான்சிஷன் அப்போ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரலாம். ஸோ அதே மாதிரியான சிம்டம்ஸ் வந்து ரேராக இந்த ஓவரிஸ் எடுத்த பேஷண்ட்ஸுக்கும் வரலாம். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ட்ரபிள்சமாக இல்லாத பட்சத்தில் அதுக்கு வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. நம்ம கால்சியம் கூட சேர்த்து ஐசோஃப்ளேவோன்ஸ்னு சொல்லுவோம், அந்த ஐசோஃப்ளேவோன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதாவது கால்சியம்லேயே ஐசோஃப்ளேவோன்ஸ்ங்கிறது அது ஒரு விதமான பிளான்ட் ஈஸ்ட்ரஜன்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ அதையே சேர்த்து கொடுத்தாவே போதுமானது. ரொம்ப சில பேர்த்துக்கு தான் சில மருந்துகள் ஒரு 2-3 மந்த்ஸோ இல்லை 3-6 மந்த்ஸோ கொடுக்க வேண்டியது ஏற்படும். நார்மலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட லேடிஸோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு பார்த்தீங்கன்னா 69-70 வயசு வரைக்கும். ஈவன் எந்த விதமான சர்ஜரியும் பண்ணாத ஒரு பேஷண்ட்டு மெனோபாஸ், ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மெனோபாஸ் வந்து ஒரு 46-47 இயர்ஸ் இந்தியன் விமனுக்கு. ஸோ அப்படிங்கும்போது 1/3 வாழ்க்கையை அவங்க மெனோபாஸில் தான் கழிக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க ஹெல்த் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணிக்க போகிறாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன மாதிரி நம்ம இருந்தால் அந்த ஹெல்த்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியுங்கிறத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். நிறைய பேர்த்துக்கு அந்த மெனோபாஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் பார்த்துருக்கீங்க, சித்தி அம்மா கூட பெரியம்மா வேற சுற்றி இருக்கிறவங்க இல்லை அக்கா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நார்மலாக கூட மெனோபாஸ் வந்திருக்கும். மெனோபாஸ் வர்ற எல்லாருமே வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. வந்து எனக்கு இப்படி உடம்பு சூடாகி வேர்த்து விட்டுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொல்லி நிறைய பேர்த்து நீங்கள் கேள்விப்பட மாட்டேங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அந்த பெரிய மெனோபாஸல் ட்ரான்சிஷனுங்கிறது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி அந்த வேசோமோட்டார் சிம்டம்ஸ், அதாவது உடம்பு சூடாகி வேர்த்து விடுறது, ஹார்ட் ஃப்ளஷஸ், பால்பிட்டேஷன்லாம் வரலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கும் அது ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரியான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஹார்ட் ஃப்ளஷ் பால்பிட்டேஷன்ஸ் தவிர வேறு என்ன விதமான பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜினல் ட்ரைனஸ், அந்த மாதிரி வெஜினல் ட்ரைனஸ் வந்து ரொம்ப ட்ரபிள்சமாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து லோக்கலாக ஈஸ்ட்ரஜன் க்ரீம் அப்ளை பண்ண சொல்லுவோம். ஸோ அதுவே வந்து நிறைய பேர்த்துக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூரினரி அர்ஜென்சி அதெல்லாம் கூட இந்த இதில் வரலாம், அதுவுமே வந்து இந்த லோக்கல் ஈஸ்ட்ரஜன் அப்ளிகேஷனுக்கு ரெஸ்பாண்ட் ஆகும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு ஜென்ரலைஸ்டு டயர்ட்னஸ் மாதிரி சொல்லுவாங்க, மூட் ஸ்விங்ஸ் சொல்லுவாங்க, அதாவது எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறாங்க. அது யூஸ்வலாக வந்து ஹஸ்பண்ட்ஸோ இல்லை குழந்தைகளோ சொல்லுவாங்க. அம்மா பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி அவங்க மூடு ரொம்ப இதாகிடுது, திடீர்னு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க, திடீர்னு ரொம்ப எலேட்டட் மூடில் இருக்காங்க, ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, ரொம்ப எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாமல் கோவப்படுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக எல்லாருமே எல்லா லேடிஸ்க்குமே சர்ஜரி பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாத்துக்குமே தி ஹாவ் டு கோ த்ரூ திஸ் ஃபேஸ். இந்த மெனோபாசல் ட்ரான்சிஷனுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தியான டயட்டு, நல்ல ஒரு அடிக்குவேட்டான ரெஸ்ட், அடிக்குவேட் ஸ்லீப் அதெல்லாம் இருந்தாவே, அப்புறம் ரிலாக்ஸேஷனுக்காக யோகாவோ இல்லை ஒரு வாக்கிங்கோ ஜாகிங்கோ அந்த மாதிரி எது நமக்கு பிடிக்குதோ, ஒரு ஈவன் வந்து வீட்டில் ட்ரெட்மில்லோ வேறு எலிப்டிக்கலோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, ஆர்பிட்ருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை யூஸ் அதை பண்ணிவிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கிறது கூட ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் தான். இந்த ஹார்ட் ஃப்ளஷஸ்லாம் ரொம்ப டெம்பரரி தான், ரொம்ப சிலருக்கு மட்டும்தான் அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி தேவைப்படும். அதுவுமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கொடுத்தாவே போதுமானது. மற்றபடி இன்டர் கோர்ஸ் அப்போ அந்த வெஜினல் ட்ரைனஸ்னால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா லூப்ரிகன்ஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். வந்து லோக்கல் ஈஸ்ட்ரஜன் க்ரீம் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர், எல்லாத்துக்குமே வந்து தோல்லாம் வறண்டு போயிருமாமே, தோலில் ரொம்ப ஹார்மோன்ஸ் குறையும் போது, ஈவன் எதுவுமே சர்ஜரியே பண்ணாத பேஷண்ட்ஸ் கூட நம்மகிட்ட ஒரு ஓவர் தி ஏஜ் ஆஃப் 45-50 வர்றவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க ஸ்கின் கேர் எப்படி பண்ணுறது அப்படின்னு.
முக்கியமாக என்னது ட்ரைனஸ், அதாவது அந்த ஹைட்ரேஷன் செல்லுலர் செல்ஸுக்கு கிடைக்கிற அந்த ஹைட்ரேஷன் அந்த நீர்த்தன்மை குறைஞ்சி போயிடும் வயசாக. ஸோ அதனால தான் அந்த ட்ரை ஸ்கின்லாம் வருது. மாய்ஸ்சரைசர் எப்போவுமே அப்ளை பண்ணணும். மார்னிங் வந்து குளித்ததுக்கப்புறமும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டுக்கலாம். அது அந்த SPF வந்து கம்மியாக 30 இருக்கிற இதே போதுமானது. ஸோ நீங்கள் போகிறதுக்கு ஒரு 20-30 மினிட்ஸ் முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதை முடிஞ்ச வரைக்கும் ஒரு மைல்டு கிளென்சர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் வர ஆரம்பிக்கும். அது வந்து ஹார்மோன்ஸ் குறையும் போது எல்லாத்துக்குமே வர ஒரு சின்ன இது தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வேக்சிங் பண்ணுறது இல்லை ப்ளக் பண்ணிக்கிறது அந்த மாதிரியான இதுக்கு போகலாம். மோர் தென் இதெல்லாமே பிளென்டி ஆஃப் லிக்விட்ஸ், அதாவது வாட்டர் ஆகட்டும் ஜூஸஸ் ஆகட்டும் பட்டர் மில்கோ வேறு எதுனாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் நிறைய லிக்விட்ஸ் எடுத்துக்கணும். அடிக்குவேட்டாக ஸ்லீப் இருக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் தூக்கமே போதுமானதாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த 8 மணி நேரத்தை நல்ல முறையில் தூங்கி எழுந்திரிக்கணும், டிஸ்டர்ப்டாக இல்லாமல். அதுவும் தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு முடிச்சுக்கணும். டயட்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து பொதுவாகவே எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டயட் தான் சொல்கிறேன். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு மட்டுமான டயட் கிடையாது. ஓவர் த ஏஜ் ஆஃப் 40 எல்லாத்துக்குமே நம்ம கண்டதையும் சாப்பிட்ருக்க முடியாது. ஒரு வயசுக்கு அப்புறம் நம்மளோட மெட்டபாலிசம் குறைஞ்சிரும். ஸோ எதையை நம்ம முன்னாடி சாப்பிட்ருந்த அளவே சாப்பிட்டுட்டு அதே மாதிரி வேலைகளை செஞ்சிட்ருந்தாலும் வெயிட் போட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், முன்னாடி இருந்த அளவுக்கு கூட நமக்கு அந்த கேலரிஸ் தேவையில்லை. கேலரியே குறைச்சிக்கணும், அந்த கார்போஹைட்ரேட்ஸோட அளவை குறைச்சிக்கணும். ப்ரோட்டீனை அதிகப்படுத்திக்கணும். ப்ரோட்டீனையும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த ஃபைபர் ரிச் டயட்டையும் அதிகப்படுத்திக்கணும். ஸோ கீரைகள் காய்கறிகள் நட்ஸு சீட்ஸ் அதெல்லாம் தான் அதிகப்படுத்திக்கணும். மற்றபடி இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே குறைச்சிடணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து தானிய அளவை குறைச்சிட்டு பருப்பு வகைகளை அதிகப்படுத்திக்கணும். தானியத்துலேயுமே வந்து ஒரே மாதிரி ரைஸையே சாப்பிட்ருக்காம உங்களுக்கு ஒத்துக்குதுன்னா மில்லட்ஸ், அதாவது சிறு தானியங்கள். இப்போ ரைஸுக்கு பதிலாக சிறு தானியங்கள், அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில் இட்லி சாப்பிட்றேன், மத்தியானம் சப்பாத்தி சாப்பிட்றேன், நைட்டு தோசையும் அந்த மாதிரி சாப்பிட்றேன், ஆனால் வெயிட் ஒன்றும் குறையிறது இல்லை, 2 இட்லி தான் சாப்பிட்றேன், 2 தோசை தான் சாப்பிட்றேன். அப்படி எல்லாமே முழுவதும் நீங்கள் சாப்பிட எல்லாமே தானியமாக இருக்கும்போது கண்டிப்பாக வெயிட் ஒன்றும் குறையாது. ஏன்னா நமக்கு தேவைப்படுற கார்போஹைட்ரேட் போக மீதி இருக்கிறது எல்லாமே ஃபேட்டாக மாதிரி தான் நம்ம உடம்புல டெபாசிட் ஆக போகுது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சீரியல்ஸ், அதாவது தானிய வகைகளுக்கு பதிலாக பருப்பு வகைகளை அதிகப்படுத்திக்கணும். இப்போ எக்கே எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் ஒன்றும் பெருசாக பசிக்கல அப்படின்னா எக்கோட ஒயிட் மட்டும் 2-3 சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ சாப்பிட்டுக்கலாம். 3 வேளையும் அந்த தானியங்கள் சாப்பிட்றத தவிர்த்துட்டு ஒரு 2 வேளைக்கு மட்டும் தானியம் சாப்பிட்டு 1 வேளைக்கு தானியங்களையே சுத்தமாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டயட்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இதை பண்ணணும். அப்படி சாப்பிட்ற பொருட்களும் நல்ல கால்சியம் ரிச் ஃபுட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த ஐட்டம் எல்லாமே கால்சியம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்மளோட டெய்லி ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பீரியட்ஸ் நின்று போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ மெனோபாஸில் ஏஜ் குரூப்பில் 1000 மில்லிகிராம் தேவைப்படும். இதே போஸ்ட் மெனோபாஸில் ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 1200 மில்லிகிராம் தேவைப்படும். ஸோ எல்லாமே நம்ம டயட்டில் கொடுக்க முடியாது. அதனால தான் 40 இயர்ஸ்க்கு மேலே கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்கிறது. காரணம் என்னென்னா அந்த கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஃபுட்டில் மட்டும் இல்லாமல் நமக்கு நம்ம டேப்லெட் மூலமாகவும் எடுத்துக்கும் போது நம்ம கரெக்டான தேவையான அளவு கால்சியம் நம்ம உடம்புக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கால்சியம் ரிச் ஃபுட்டுன்னு பார்க்கும்போது நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி கர்டு மில்க்கு பனீர் சீஸ் அப்புறம் ஃபிஷ்லேயும் கால்சியம் அதிகமாக இருக்குது. மற்றபடி கீரை வகைகளில் பார்த்தீங்கன்னா ஸ்பினாச்னு சொல்கிற அந்த பாலக்கீரையில் கால்சியம் அதிகமாக இருக்குது. பீன்ஸு அதுலாம் கால்சியம் அதிகமாக இருக்குது. சோயாபீன் ஃபிக் அத்திப்பழம் அப்புறம் நட்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கால்சியம்ஸ் இருக்குது. அதாவது மெயினாக சொல்ல போனோம்னா பாதாம் பிஸ்தா அதெல்லாம் சாப்பிட்லாம். எள்ளு செசமி சீட்ஸ்னு சொல்கிற எள்ளுலேயும் கால்சியம் அதிகமாக இருக்குது. ஆரஞ்சில் அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரஞ்சு அந்த வெண்டைக்காய் இதுலாம் கொஞ்சம் இதில் அளவுக்கு இருக்காது. இப்போ நம்ம கர்டு மில்க் அதெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது, பட் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு கால்சியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிட்ணும். இந்த போனோட கால்சியம் லெவல் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே சொல்லப்போனால் ஒரு 35 வயசுக்கு மேலேயே அந்த போன் மினரல் டென்சிட்டிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம அப்போ இருந்தே ஒரு நல்ல ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும். நல்ல டயட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த போன் மினரல் டென்சிட்டி வந்து குறையாமல் வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுற யாருக்குமே இந்த ஜாயின்ட் பெயின்ஸ் போன் பெயின்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கால்சியம் கரெக்டான அளவு இருக்கும்போது
நல்ல அடிக்குவேட்டாக எக்ஸசைஸ் பண்ணும்போது, நல்ல டயட் இருக்கும்போது நமக்கு அதனால ஏற்படுற எந்த மாற்றங்களும் நம்ம உடம்ப பாதிக்காதவனா நம்ம வச்சுக்கலாம். கால்சியம் ரிச் ஃபுட்டுன்னு நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரஜன் ரிச் ஃபுட்டு எதுனா, இப்போ ஹார்மோன் அளவு நமக்கு நார்மலாக நேச்சுரலாக குறையும் போது நம்ம என்னென்ன வகையான ஃபுட் எடுத்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் அந்த ஈஸ்ட்ரஜன் நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸ். ஃப்ளாக் சீட்ஸ்னு சொன்னாவே நிறைய பக்கம் கிடைக்கும், எல்லா பக்கம் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் ஃப்ளாக் சீட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஃப்ளாக் சீட் அப்படியே சாப்பிட முடியலனாலும் அதை பொடி பண்ணி வேறு ஏதாவது நீங்கள் மில்க் குடிக்கும்போதோ வேறு எதில் வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். ஃபென்னல் அப்படின்னா சோம்பு, சோம்புலேயும் அதிகமாக இருக்குது ஈஸ்ட்ரஜன். எள்ளு, சன்ஃப்ளவர் சீட்ஸில், அதே மாதிரி நட்ஸில், பிஸ்தா, வால்நட்டு, கேஷ்நட், அதுலாம் ஈஸ்ட்ரஜன் மற்ற ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் இருக்குது. அப்புறம் சோயா, கீரை வகைகள், பூண்டு. ஸோ அதனால தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் பூண்டு நிறையா சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ பூண்டுலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த ஈஸ்ட்ரஜன் இருக்குது. ஸோ ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பீச்சு, பெர்ரி, பெர்ரிஸ் நிறையா பெர்ரிஸ்லேயும் இந்த ஈஸ்ட்ரஜன் அமௌண்ட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஃபுட்டை வந்து நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கணும். சரி, இப்போ டயட் முடிஞ்சிருச்சு, எக்ஸசைஸ் எந்த மாதிரி எக்ஸசைஸாவது பண்ணால் ஓரளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யோகா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் யோகா பண்ணணும். வாக்கிங் போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு 30 to 45 minutes மினிமம் வாக்கிங் போகணும். ஸோ இதை ஆரம்பிக்கும் போது ஹிஸ்டெக்டமி முடிஞ்ச எவ்வளோ நாள்லேருந்து இந்த வாக்கிங்லாம் ஆரம்பிக்கலாம்னா, அடுத்த நாள்லேருந்து இன்றைக்கி வீட்டுக்கு போன நாள்லேருந்து ஆக்டிவாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளே நார்மலாக நடந்துட்டுருக்கலாம். ஆரம்பிக்கும் போது ஒரு 15 to 20 minutes தான் ஆரம்பித்து, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதிகப்படுத்தி 30 to 45 minutes, அப்புறம் எப்பவுமே ஒரு ரெகுலராக ஒரு 1 month எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு 1 hour வாக்கிங் போகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மற்றபடி வந்து ஒரு அப்டமினல் எக்ஸசைஸ் எல்லாம் எப்போ பண்ணலாம் அப்படின்னா, 3 months அப்புறம் இருந்து ஒரு நம்ம யோகாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இருக்கும், நிறைய போசஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 3 months இடைவெளி விட்டுருங்க. மற்றபடி யோகாவில் மைல்டு எக்ஸசைஸ் பண்ணுறது மாதிரி இருக்கிற போதோ இல்லை ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் ஈவன் ஹிஸ்டெக்டமி முடிஞ்ச 1-2 days நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக அதெல்லாம் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெக்கவரிக்கு. ஈவன் நம்ம இங்கேயே நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் அட்வொகேட் பண்ணுறோம், இங்கிருந்தே நம்ம ஆரம்பிக்க சொல்லி நம்ம பேஷண்ட்டுக்கு நம்ம சொல்கிறோம். எல்லாத்தையுமே ஃபிசியோதெரபிஸ்ட் விசிட் பண்ணி அவங்களுக்கு என்ன விதமான எக்ஸசைஸ் பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ எப்பவுமே மாடரேட் அமௌண்ட் ஆஃப் ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி திருந்துகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம டயட்டை பற்றி சொல்லிட்டோம், எக்ஸசைஸ் பற்றி சொல்லிட்டோம், இப்போ அந்த மென்டல் ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஸோ மென்டல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது நம்ம எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறங்கிறது அது ஒரு பெரிய பெரிய ரோல் இருக்குது நம்ம மென்டல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நம்ம ஃபேமிலி கூட ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸுகளோட ஆகட்டும், எப்பவுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். நல்ல நிறைய ஒரு ஆரோக்கியமான நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் மென்டல் டிஸ்டர்பன்ஸும் வராது. ஏன்னா நம்மளை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குது, எந்நேரமும் நம்ம அவங்க கூட இன்ட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து மென்டல் ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். யோகா மாதிரியான ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் பண்ணலாம். உங்கள் கம்யூனிகேஷனை ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணிக்கோங்க, ஃபேமிலி ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும். நல்ல அடிக்குவேட்டான ஸ்லீப் இருக்கணும். ஸோ ஒரு மைல்டு டு மாடரேட் எக்ஸசைஸ் எப்பவுமே இருக்கணும். ஒரு வாரத்தில் இப்போ ஒரு நாள் பண்ண முடியலன்னா மறுபடியும் அதை பண்ணாமே அப்படியே விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக நம்ம கிடைக்கிற டைமில் அதை நம்ம பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் மீறி ஒரு ட்ரபிள்சமான ஒரு மூட் ஸ்விங்ஸும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து சர்ஜரி பண்ண பேஷண்ட்டு பண்ணாத பேஷண்ட்டுன்னு இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு 50 வயசுக்கு அப்புறம் அந்த ஒரு வெறுமை வாழ்க்கையில் வரதான் ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம குழந்தைகள், நம்ம கூட இருந்த குழந்தைகள் எல்லாம் படித்து ஒன்றா காலேஜ் போயிடுவாங்க, இல்லைனா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் நம்ம அந்த லோன்லெஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். கரெக்டாக அந்த சமயத்தில் தான் மெனோபாஸும் வருது. ஸோ எல்லாமே சேர்ந்து லேடிஸ்க்கு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு கட்டம் அது. பட் எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங் வில் பவரும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடும் இருந்தால் கண்டிப்பாக அதை ஈஸியாக டைட் ஓவர் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. மெனோபாஸுங்கிறது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, நல்ல ஒரு ஆரோக்கியமான லைஃப்பை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே ஒரு தடை இல்லை. தேங்க்யூ.